ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெசிபி வீடியோலாம் கிடையாது. நிஷா வந்து எங்கள் வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னா சோத்துவத்தல் செய்ய போகிறேன் வீட்டுக்காக. எப்போவுமே உன்னை காமிக்கணுமா? இங்கே பாருங்கள், காமிக்கணுமா. தியா ஹாய் சொல்லு. காமிப்பான்னு சொன்னில்ல. தான் நிஷா, ரெண்டு பேரும் தொட்டி அடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிஷா, சோத்துவத்தல் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் பேசிக்காக செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க இல்லாத சமயத்தில் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சு வறுத்து வறுத்து சாப்பிடலாம். வத்தலை செஞ்சதை எடுத்துட்டு வாங்க. அது மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? இது உருண்டை உருண்டையாக போடுற சோத்து வத்தலுங்க. அது வந்து சும்மா அப்படி கையால் புளிஞ்சு விடுறது அது. ஓகே, சரியா? ஆ, பாத்திரம்லாம் கழுவிட்டு போதும். ஆள் டயர்டாக இருக்காங்க. சோத்து வத்தல் செஞ்சிடலாம், வாங்க பார்ப்போம். வாங்க நிஷா, செய்ய போகிற எத்தனை தடவை ஹாய் சொல்லுங்க? எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோதான். நான் ஹாய் சொல்லல, நீங்கள் தானே ஹாய் சொன்னீங்க. இதுதான் ஹாய்னு ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் இவ்வளோதான் சாப்பாடு வந்து மீதம் இருந்துச்சு. நான் அந்த சாப்பாடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தில் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வடகமாக இருக்கையில் காஞ்சோம்னா அவ்வளோவா உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயம் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கணவங்க வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம், அவர் வந்து காரமாக தான் கேட்பார். ஆனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய். ஆமாங்க, நான் நிறைய காரம் தான் சாப்பிடுவேன். அதனால் இனிப்பு சாப்பிட மாட்டேன். இனிப்பு சாப்பிடுவேண்ணா? பாப்பா, நீ இனிப்பு நல்லா சேர்க்கணுன்றக்காக ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது அப்படியே கையால் பிணைஞ்சு விட்டு அப்படியே காய வைக்கணும். அப்படியே எடுத்து காய போடுவேன். சரி பாப்பா, எப்படி இருக்கும் சோத்து வத்தல்? நீ சாப்பிடுவில்ல பாப்பா? நன்னாக்குமா? வறுத்து வறுத்து சாப்பிடுவில்ல? இதுலேயே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சோத்து வத்தலுக்கு. நாங்கள் பொறிச்சுட்டு அடுத்த விளாகில் கண்டிப்பாக பொறிச்சு காட்டுறேன். ஆ, காயட்டும், காஞ்சி பொறிச்சு காமிக்கல. ஆ, ஓகே பாய். நாங்கள் சின்னதாக ஒரு குட்டியா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கே ஊர்த்தி வைய நான் வர. வைடா 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 வைடா. அப்புறம் அதை காமிக்காமல் விட்டோம்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும்ல. இப்போ அடிக்கிற வெயில் சும்மா மரண வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில் கொண்டு போய் வச்சோம்னா நாளைக்கு பொறிச்சிடலாம். சாயந்தரம் பொறிக்க முடியாது, காலையில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா. நான் இவ்வளோ பெருசு வைக்கிறேன், ஆனால் காஞ்சா இத்தனுண்டாக தான் இருக்கும். ஏன்னா சுருங்கிடும் இல்லையா காஞ்சா. ஆமாம், ரொம்ப பெருசாக வச்சோம்னா காயறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும். தொட்டு நக்கி பார்க்குறான் பாப்பா. காரம் காரம். ஓகே பாய், பாய் சொல்லிடுங்க சார். பாய் தரணி. பாய் சொல்லிடுமா தியா? பாய் சொல்லிடுமா தியா? ஆ.